சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலிலிருந்து தினம் ஒரு பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் என்னைக்கான பாசுரம் விளக்கம் பார்த்துடலாங்களா? வஞ்சனையால் வந்த பேச்சு முளையுண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாளாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர்புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்த்தானே. அதாவது, வஞ்சகமே வடிவாக வந்த பூதனையின் விஷமேறிய முளைப்பாலை அமுது செய்தவனும் மை போன்று நிறத்தை உடையவனுமான கண்ணனை தாளாட்டி பாடிய இந்த வரிகளை வேதமோதுவோர் செழித்தோங்கிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிறார். இப்பாசுரங்களை குறையில்லாமல் ஓத வல்லவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லையாம். அதாவது, இந்த ஒரு பாசுரம் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய நமக்காக பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிறார். இந்த பாசுரத்தை ஒரு நாள், அதாவது தினமும் 21 முறை நாம் சொன்னாலோ கேட்டாலோ எழுதினாலோ படித்தாலோ நமக்கு இந்த கலியுகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அரக்கிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது, நாம் நல்லா இருக்கக்கூடாது, நாம் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய எண்ணங்களாலேயே அவர்கள் அழிந்து போவார்கள். இதில் பூதகி கண்ணனை தன்னுடைய விஷம் கலந்த முளைப்பாலை ஊட்டி கொல்ல நினைக்கிறாள். ஆனால் நல்ல எண்ணத்தோடு அந்த குழந்தை கண்ணன் அந்த முளைப்பாலை பருக 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 அரக்கி இறந்து விடுகிறாள். இதுதான் நமக்கு ஆழ்வார் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கருத்து. நாம் பகவானை சரணடைந்து இந்த ஸ்லோகங்களையும் இந்த பாசுரங்களையும் தினந்தோறும் நாம் சொல்லும்பொழுது, கேட்கும்பொழுது, படிக்கும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் நல்லவையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களினுடைய கெட்ட எண்ணங்கள் நம்மை ஒரு பொழுதும் துன்புறுத்தாது, எந்த துன்பமும் நமக்கு கொடுக்காது, எந்த இன்னல்களும் நமக்கு வராது. நாம் சொல்லக்கூடிய பாசுரங்களினுடைய அதிர்வலைகள் நம்மிடம் வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களினுடைய கெட்ட எண்ணங்களையும் அழித்து அவர்களையும் நம்மிடம் நெருங்க விடாமல் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் உங்களை சுற்றி கெட்டவர்கள் இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நல்ல எண்ணங்களோடு இருக்கும் பட்சத்தில் நம்மை கெட்டவர்கள் நெருங்காமல் நாம் பார்த்துக்க முடியும் இல்லையா? சரிங்க, இன்றைக்கி இந்த பாசுரத்தோட, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பாசுரத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு மேலும் பாசுரங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பாசுரத்தோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு பகவானை நான் வேண்டிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.